விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர்களின் பெயர்களை போலியாக பயன்படுத்தி 79 லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர வைத்துள்ளது. தொழில்நுட்பத்தை தவறுதலாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்திற்கு யார் காரணம்? விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்தவர் ரேவதி. கடந்த 2020 முதல் சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் தற்காலிக கணினி உதவியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் பயனடைந்த 3 பயனாளிகளுக்கு இருமுறை 1 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளது. இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மேற்கண்ட பயனாளிகளை அழைத்து தங்களது வங்கிக் கணக்கில் தவறுதலாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதால் அதனை திருப்பித் தருமாறு கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பயனாளிகளை தனியாக அழைத்துச் சென்ற கணினி உதவியாளர் ரேவதி தானே பணத்தை செலுத்தி விடுவதாகவும் தான் பணம் கொடுப்பதாக யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் எனவும் சமரசம் செய்துள்ளார். ஆனால் ரேவதியின் பாலிச பேச்சால் சந்தேகமடைந்த பயனாளிகள் அவர் பணம் கொடுப்பதாக சொன்ன தகவலை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தெரிவித்துள்ளனர். உடனே ரேவதியை அழைத்து விசாரிக்க மாபெரும் மோசடி சம்பவம் அம்பலமானது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 76 பயனாளிகளின் பெயரை தவறுதலாக பயன்படுத்தி இவரது மகன், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட 7 பேரின் வங்கிக் கணக்கில் 79,63,000 ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்தது. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் பயனாளிகளுக்கு பணத்தை வரவு வைக்க வேண்டுமென்றால் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரின் கைபேசி எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்ணை பயன்படுத்தி மட்டுமே பணத்தை வரவு வைக்க முடியும். இந்த நிலையை மாற்றி தகவல் தொழில்நுட்பத்தை தவறுதலாக பயன்படுத்தி பெரிய அளவிலான மோசடி செய்துள்ளதும் ரேவதியின் கணினியை ஆய்வு செய்தபோது அதிகாரிகளை தலை சுற்ற வைத்துள்ளது. தனது மோசடி வேலை வெட்ட வெளிச்சமானதால் ரேவதி செல்போனை ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் அரசின் பணத்தை கையாடல் செய்த கணினி உதவியாளர் ரேவதி மற்றும் கையாடலுக்கு உடந்தையாக செயல்பட்ட அவரது தாய், ஊராட்சி செயலர் தெய்வானை உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரன் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் ரேவதி மற்றும் அவரது தாய், ஊராட்சி செயலாளர் தெய்வானை ஆகிய இருவர் மீதும் கூட்டுச்சதி செய்தது, கையாடல் செய்தது, ஆவணங்களை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக உள்ள இருவரையும் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்.